என்றும் உன்னோடு இந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு என்ற பாட்டுக்கு ரசிகர்களாக இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும், அது எவனா இருந்தாலும், அது எவனா இருந்தாலும் எங்களுக்கு என்ன பயமா? யாரா இருந்தாலும், எவனா இருந்தாலும், அது எமனா இருந்தாலும் எங்களுக்கு என்ன பயமா, பயமா, பயமா அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டுக்கு ரசிகர்களா இருந்தாலும் சரி, செபஸ்டியாரோட இந்த விழா சொல்ற ஒரே ஒரு மெசேஜ் அல்லது செய்தி அல்லது கருத்து என்னன்னா, எதுக்கும் பயப்படக்கூடாது, தைரியமா துணிச்சலா இருக்கணும் அப்படின்ட்டுதான். எனக்கு பாட வராது, கொஞ்சம் துணிச்சலா தான் பாடினேன், எப்படி வந்துச்சுன்னு தெரியல. இயேசுவில் பிரியமானவர்களே, செபஸ்டியார் ஒரு இளைஞனாக ரொம்ப அழகான, என்னை மாதிரி கூட வச்சுக்கோங்க, நல்ல அழகான ஒரு வீரனுக்கு ஒரு இளைஞனா இருந்தப்ப அவருக்கு இறைவன் மீது ஒரு ஆசை வந்து அக்கறை வந்து அவர் இறைப்பணிய செஞ்சுட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல ஒரு அரசன் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்ற அந்த மக்கள் எல்லாம் கொண்டுட்டு வந்தான், துன்புறுத்தி வருகிறான். அப்படி துன்புறுத்தி வரும்பொழுது காயப்பட்டவர்கள் குத்துயிரும் கொலையுயிருமாக இருந்தவங்க எல்லாம் இந்த செபஸ்டியார் போய் துணிச்சலா காப்பாத்தினாரு. அரசனை கண்டு பயப்படல, துணிச்சலா போய் காப்பாத்தினாரு. அரசன் இதெல்லாம் நீ செய்யாத, உன்னை கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டினப்ப கூட அதெல்லாம் கண்டுக்காம பயப்படாம துணிச்சலா போய் அவர் இறைப்பணியை செஞ்சாரு. இன்று அவர் விழாவை கொண்டாடும் நாம் அவரை போல துணிச்சல் மிக்கவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். பொங்கல் வைப்பதாலும் டான்ஸ் ஆடுவதாலும் கொல்கட்டை அத்திப்பழமா அத்திப்பழம் கொடுப்பதாலும் அத்தி கிழங்கு கொடுப்பதாலும் சரி, நிச்சயமாக செபஸ்டியார் மகிழ்ச்சி அடைவார். ஆனால் அதைவிட அவரை போல என்று துணிச்சலாக நம் சமுதாயத்தில் நடக்கும் அக்கிரமங்களை துணிச்சலோடு எதிர்த்து இன்று நாம் போராடுகிறோமோ பேசுகிறோமோ எதிர்த்து நிற்கிறோமோ அன்றுதான் குறைந்தபட்சம் இந்த இடத்தில் உள்ள இந்த செபஸ்டியார் மகிழ்ச்சி அடைவார். எனவே அத்தகைய ஒரு துணிச்சலுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். நன்றி.